எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்டோரேஜ் காட்டுது அப்படின்னா, அப்படி இல்லைன்னா ஒரு சில டைம் லேக் ஆகும். ஸோ எதனால் வந்து ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபோன் ஸ்டோரேஜாக கூட இருக்கலாம். அதனால் உங்களுடைய ஃபோன் ஸ்டோரேஜை எப்படி குறைக்கிறது, இதுக்கான வழி என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகேவா? அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக சொல்லிக்கிருக்கேன், நீங்கள் பண்ணுறதே கிடையாது. இல்லை ஏழை இப்படி பண்ணுறீங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நம்ம. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஸ்டோரேஜ் வந்து காட்டுறேன். அதாவது எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது வந்து பார்த்திங்க அப்படின்னா 59.5 GB இருக்குது நண்பா. ஓகேவா? ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க, 59.5 GB இருக்குது. ஓகேவா? இவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து என்னுடைய ஃபோனில் இருந்து இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து அதில் வந்து கொஞ்சம் குறைக்க போகிறோம். நம்மளுடைய தேவையில்லாத வந்து இதை வந்து டெலீட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஆப்பை வந்து டெவலப் பண்ணுவா. ரொம்ப பெரிய ஆப்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சின்ன ஆப் வந்து. ஓகேங்களா? அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும், பிக் ஃபைல் லொக்கேட்டர். ஓகேவா? அந்த ஆப் ஓப்பன் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நண்பா. அதில் வந்து 20. ஓகேவா? நம்ம மேக்ஸிமம் 100 நம்ம வந்து 20 வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்துருந்தோம். ஓகேவா? நீங்கள் வந்து எந்த பர்மிஷன்லாம் கொடுக்கவே தேவையில்லை, இந்தமாதிரி தானாகவே அதுவே ஓப்பன் ஆகும். ஓகேவா? நீங்கள் வந்து 20 கேட்கும். ஸோ நம்ம வந்து 20 ஃபைல்ஸ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸ்டார்ட் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தமாரி வந்து ஃபைல்ஸ்லாம் ஸோ சர்ச் பண்ணும். ஓகேவா? நம்மளுடைய ஃபோனில் எது அதிகமாக நம்ம ஃபோனில் சேவ் ஆகிருக்குன்றத சர்ச் பண்ணி காட்டும். சப்போஸ் கேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டெலீட் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து வீடியோ ஒன்று இருக்குது, 3.2 GB வந்து ஒரு வீடியோ இருக்குது. அப்படி என்ன வீடியோ இருக்குன்னு எனக்கே தெரியல, நான் அப்போ தான் பார்க்கணும். ஓகேவா? ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்ச் இருக்குது நம்ம. ஓகேவா? அந்த கேட்சை வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா? அது நமக்கு தேவையே இல்லை. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பார்த்துட்டு டெலீட் பண்ணுவேன். ஸோ என்ன வீடியோன்னு செக் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அந்த செகண்டாக இருக்குல்ல கேட்சு, அதை வந்து என்ன பண்ணுங்கள், லைட்டாக அதாவது நம்ம ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிட்டு ஓப்பன் கேட்கும். ஸோ ஓகேங்களா? அது வந்து ஓப்பன் கொடுத்தா அது இன்னும் ஓப்பன் ஆகாது, நீங்கள் வந்து டெலிட் கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து 700 MB நான் வந்து இப்போ டெலிட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1 GB முக்கால்வாசி முடிஞ்சிச்சு. ஓகேவா? இன்னொன்று வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகேவா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 600 MB இருக்குது. இது வந்து என்னென்னே தெரியல, ஓப்பன் கூட அவ்வளோ. ஸோ அதனால் டெலிட் பண்ணிடுறேன் இதையும், இதையும் டெலிட் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ வந்து இதையும் டெலிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 1 GB கம்மியாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன 3 GB இருக்கு இல்லையா, அந்த வீடியோ வந்து என்னென்னு நான் பார்த்துட்டு வரேன் நம்ம. ஓகேவா? பார்த்துட்டு டெலிட் பண்ணிட்டு பார்க்குறேன், முடிஞ்சால் டெலிட் பண்ணுறோம். ஓகேவா? அந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகேவா? அந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எடிட்டிங்காக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் 3 GB ஸ்டோர் ஆயிருந்துச்சு. ஓகேவா? அது வந்து நான் இப்போ டெலிட் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட்டில் 3 எவ்வளோ வந்துச்சு. ஓகேவா? அந்த அதை வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருந்துச்சு, அது டெலிட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கேல்குலேஷன் போடுவோம் நண்பா. ஓகேவா? அந்த கேல்குலேஷனில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ ஜிபி வந்து நம்ம கிடைக்குதுன்றதை நான் சொல்கிறேன். வாங்க கிளியராக பார்க்கலாம். ஓகே நண்பா, நம்ம ஃபஸ்ட்டில் வந்து செட்டிங்ஸில் பார்த்தோம் இல்லையா, 59.5 GB இருந்துச்சு. ஓகேவா? நம்மளுடைய மொத்த ஸ்டோரேஜ் அதான் நம்ம இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெலிட் பண்ணுவோம் இல்லையா, 600 MB ஒரு 500 MB கிட்டத்தட்ட நம்ம ஒரு கேட்ச் டெலிட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து 1 GB கணக்கு எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ டெலிட் பண்ணேன், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.9 GB, மொத்தமாக 4 GB வந்து நமக்கு இருக்குது. ஸோ ஓகேங்களா? 59 GB 4 GB மைனஸ் பண்ணால் 55 வருது நண்பா. ஓகேவா? இப்போ வந்து நம்ம அவருடைய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்டோரேஜில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ 4 GB வந்து இப்போ நமக்கு மைனஸ் ஆகிருக்கணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 55.5 GB காட்டுது. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு சொன்னது வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னொன்று வந்து டெலிட் பண்ணிடலாம். ஸோ ரவுண்டாக 55 வர வரையும் நம்ம பண்ணலாம் நம்ம. ஓகேவா? இப்போ வந்து நான் இன்னொன்று வந்து டெலிட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் நம்ம. ஓகேவா? அந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எது டெலிட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டுருக்கேன். ஒரு 500 MB கிட்டத்தட்ட டெலிட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து அந்த 55 வந்து வரும் நம்ம. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நமக்கு தேவையில்லாததை வந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம திரும்பி வந்து பார்க்கலாம். இப்போ வந்து உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டெலிட் பண்ணிடலாம். சரி ஓகே, இப்போ இந்த வந்து இந்த வீடியோ வந்து நம்ம டெலிட் பண்ணலாம். ஓகேவா? அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 MB கிட்ட இருந்துச்சு. ஓகேவா? அந்த டெலிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பி செட்டிங்ஸ் உள்ள போய்ட்டு ஸ்டோரேஜில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு ப்ரூஃபாக தான் காட்டுறேன். ஓகேவா? 55.0 GB வந்துச்சு, 55.5 இருந்துச்சு, இப்போ 55.0 வந்துருச்சு. ஸோ எனக்கு வந்து இப்போ 4 GB கிட்டத்தட்ட மைனஸ் பண்ணிட்டேன் நான். அவ்வளோ வந்து ஸ்டோரேஜ் வந்து 4 GB இப்போ எனக்கு வந்து இருக்குது நண்பா. ஓகேவா?
ஸோ நீங்களும் இந்தமாரி நிறைய இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஆப் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்பு என்னை எனக்கு பொறுத்த வரையும் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஓகேவா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை நண்பா, லவ் யூ நண்பா. ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ணா ஓடியா.